மியூசிக்லாம் தரமா பண்ணுறாரு ப்ரோ இவனே, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. மியூசிக்கால வேணா படம் ரீச் ஆனா ரீச் ஆகும் ப்ரோ. அஜித் நடிச்சா நல்லா இருந்திருக்கும், விஜய் நடிச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல ப்ரோ. எனக்கு கார்ட்டூன் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிரபுதேவா அவர்லாம் இருக்காருங்களோ யோசிச்சுலாம் பார்க்கல. சூப்பராக இருக்குது பார்க்கவே. போஸ்டர் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அது டபுள் ஆக்ஷனா என்னன்னு தெரியல. அது பாவணும் தரமாக தான் இருக்கு, உண்மையாக நல்லா தான் இருக்கு. ஸ்மைலு நிறைய போச்சு. ஸ்மைல் ப்ரோ, லுக்கு கண்கில்லாம் ஸ்னிகராக இருப்பல, நல்லா தான் இருக்கு. பார்த்த பார்த்தேன் ப்ரோ. அது வந்து ஏதோ இங்கிலீஷ் படத்தை டப் பண்ண மாதிரி இருக்கு. அது அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்தளவுக்குலாம் வரத்துல. ஆ பார்த்ததுல தலைவர் எப்படியே மாஸ்டாக இருத்தல, அவர் கண்ணு கையில் வச்சுக்கிற பேர் அதே மாஸ்டர் தாங்க. ஆ அவனெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக கேஷுவலாக ஃபோட்டோ விட்டுருந்தாங்க பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. அப்பா பையன் தெரிஞ்சு போச்சு அதில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வெங்கட் என்ன பண்ணுவார்னா மாநாடுலேயே பார்த்துருக்கோம். மாநாடு படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே யாரும் இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் பயங்கரமாக போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் படம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஹைப்லாம் இல்லாமல். ஆமாம் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் ஒரு லுக்கா ப்ரோ? லுக்கு மாதிரியே தெரியல ப்ரோ. சிகமாக விட்டுருக்காங்க ப்ரோ லுக்கே. இன்னும் நல்லா விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சுத்தமாக பிடிக்கல ப்ரோ. தலைதான் எப்பயுமே இந்த மாதிரி படமா, அதுதான் ஏதோ படத்தை காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. விஜய்னாலே அதை காப்பி அடிக்கிறது தான் பண்ணுவாங்க. அதனால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷன்னால மங்காத்தா படம் அவர் தான் எடுத்தா போல. அதனால அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அஜித் நடிச்சா நல்லா இருந்திருக்கும், விஜய் நடிச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல ப்ரோ. எனக்கு நான் தலை ஃபேன் ப்ரோ, அதுதான் சொல்றேன். தலை ஃபேனா நல்லா இல்லை நான் ப்ரோ? ஆனால் இப்பயே சொல்றேன், நான் வந்து தலை ஃபேனு. நான் அதுக்கு சம்மந்தமே நான் விஜய் படத்துக்காக வெயிட் பண்ணணும். நீங்க சொல்லுங்களே பிரபுதேவாவா ப்ரோ? பிரபுதேவா நல்ல மனுஷன் ப்ரோ, அவர் நல்லா பண்ணுவார். இப்போ பார்த்தேன் ப்ரோ, ஓரளவுக்கு கார்ட்டூன் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. கார்ட்டூன் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆமாம் ப்ரோ, இந்த படம் பார்த்தா தான் ப்ரோ தெரியும். தரமாக பண்ணுவா போல ப்ரோ, தரமாக தான் பண்ணுவா போல. நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது ப்ரோ. தளபதி ஃபேன் தான் ப்ரோ. அதான் நான் அவ்வளோ பேசிட்டு. இந்த லுக்கு பிடிக்கல ப்ரோ, படத்தை பார்த்தா தான் பண்ணான்ட்டு சொல்ல முடியும். நான் வெயிட் பண்ணுவேன், ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் அது பண்ணுவோம் ரொம்ப நாள். ஆ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆளே ஒரு மாதிரி இருக்கார் ப்ரோ, சூப்பரா வித்தியாசமா இருக்கார் ப்ரோ. தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கார். பிரபுதேவா டான்ஸ் தான் நினைக்கிறேன் ஃபுல்லா. சிறந்த டான்ஸ் வர நினைக்கிறேன் ஃபுல்லா. சிறந்த டான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. இப்போ பிரபுதேவா வேற இருக்காரு, கலக்க போறாரு உள்ளே. வெங்கட் படம் நல்லா தான் இருக்கும் ப்ரோ, இட்டு வரோம் ப்ரோ. நான் நல்லா இருக்கும் ப்ரோ. பிரபுதேவா இருக்கார்ல, பிரபுதேவா வேற யாரோ ரெண்டு, வேற ரெண்டு பேர் வேற புதுசா வர இறங்கியிருக்காங்க. யாருன்னு தெரியல, பேர் வேற கேங் வார் கேங்ஸ்டார் அந்த மாதிரி. வந்து நல்லா இருக்கும் ஃபைட் சீனு அந்த மாதிரி. நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. லுக்கெல்லாம் பிடிக்கல நம்மளுக்கு, தலை தான் இப்போ. தளபதிலாம் ஒரு ஆளா, தலை தான் லுக்கா. சரி ஓகே, ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு ஸ்பேஸ் படம் மாதிரி இருக்கு. நீனா ப்ரோ நினைக்கிறேன் ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அது படமா வருமானே தெரியல ப்ரோ. அது சும்மா விட்டுருக்காங்களோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. படமாலாம் வராது. தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. அவர் தெரியல ப்ரோ, அவர் புதுசா எடுக்க வந்திருக்கா மாதிரி இருக்கா போல. அவர் ஒழுங்காலாம் எடுப்பாரான்னு தெரியல ப்ரோ. எப்படி எடுப்பாருன்னு தெரியல ப்ரோ. மியூசிக்லாம் தரமா பண்றாரு ப்ரோ இவனே, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ப்ரோ. மியூசிக் தரமா வரும் ப்ரோ. மியூசிக்கால வேணா படம் ரீச் ஆனா ரீச் ஆகும் ப்ரோ. பிரபு டான்ஸ் எல்லாம் தரமா ஆடுவாரு ப்ரோ. அதனால டான்ஸ் டான்ஸ் விஷயத்துல தரமா கொண்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மற்றபடி தளபதியே நல்லா தான் நடிப்பார், நல்லா அடி மாட்டார்லாம் சொல்ல மாட்டேன். அவர் நல்லா அடிப்பாரு. கரெக்டாக அவங்க எத்தனை போனாங்கன்னா, டேரக்டர் கரெக்டாக எத்தார்னா பக்காவாக ரீச் ஆகலாம் ப்ரோ படம். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. ஆனால் அவங்க விட்டுருக்க ஃபோட்டோ அவ்வளோலாம் ஒன்றும் தெளிவாக தெரியல ப்ரோ. நல்லாலாம் இல்லை ப்ரோ. லுக்கெலாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எப்படி ஒரு மாதிரி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, அதே டைமில் ஏதோ மிஸ் ஆதே அந்த மாதிரியும் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் அப்படியே பேச்சப் பண்ணிட்டாங்க. நல்லதான் அவர் ஆக்ஷன் த்ரில்லர், அப்புறமா மேபி எமோஷன் இருக்கலாம். நாலு பேர் இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்ல ஆக்டர்ஸ். ஸோ ஏதாவது எமோஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு ஸ்டோரி அந்த மாதிரி அது இருக்கும் போல நினைக்கிறேன். நான் வந்து மேபி அவங்க ஏதோ ஆர்மியில் இருக்கிற மாதிரி, அங்கேருந்து ஏதோ மிஷின் கேரி அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு அவர் பாஸ் படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும். பிரபுதேவாலாம் இருக்காரு, விஜய் பிரபுதேவா அந்த காம்பினேஷனே நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். சொல்ல போனால் படமும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பிரபுதேவா ஆல் டைம் அவர் நல்ல டான்ஸர் கூட, டான்ஸ்லாம் கூட பலமாக இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஆக்சுவலி படம் பார்க்கலாம் தான், படம்லாம் ரொம்ப வேரியன் தான், பார்க்கலாம். வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஆப்வியஸ்லி சேம் பேட்டர்லாம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வார் போவாங்க, அப்பாவுக்கு இதாகிடும். ஸோ அப்பா புள்ள வந்து காப்பாத்திரமா தான் இருக்கும். அண்ட் டைம் ட்ராவலில் சம்திங் நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மாநாடு லூப்லேயும் ஒன்று மாட்டியிருப்பாங்க. ஸோ சொல்லியிருப்பாரு வெங்கட் பிரபு இந்த படம் பார்த்துட்டு வந்து பாராட்டினாரு, எப்படி எடுத்தியான்னு சொல்லிட்டு. ஸோ மைட் பி அது கூட இருக்கலாம், மைட் பி தெரியல எப்படி எடுக்கிறாங்கன்ற அப்படின்னு. இதுதானே பார்த்துக்கலாம், அது என்ன இருப்போது. ரொம்ப வருஷம் கழிச்சு மீன் ரொம்ப வருஷம் ரொம்ப பெரிய கேப் ஹோப் பயணம் கொடுப்பாருன்னு நம்புவோம். அஜித் பயணம் கொடுத்துருப்பாரு, விஜய்க்கும் அது பூர்த்தி பண்ணுவார்னு நம்புவோம்னு நினைக்கிறேன் நான். நல்லாயிருக்கும் ஆப்வியஸி. அண்ட் தெரிஞ்சு எப்படி லிஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல, மைட் பி தீபாவளிக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மைபி தீபாவளி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு, இன்னும் டூ ரெண்டு படம் தான் அது கூட அரசியல் வந்தவன்னு பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் கேட்டால் விஜய் ஃபேனாக எனக்கு வேண்டாம், அரசியல்லாம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம், நல்லது பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேப்டன் என்ன நிலமா ஆனாலும் தெரியும் லாஸ்ட்டில். அவர் இருக்கும் போது யாரும் கொண்டாடல, போயிட்டு அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ இருக்கும் போது கொண்டாடுங்க. விஜய் அரசியல் வராமல்
நல்லது மண்ணு பண்ணிட்டு போனாருன்னா நல்லா இருக்கும் நம்புறேன். நான் வந்து எப்படி சொல்லுது, ஆமா தலை கேங்ஸ்டர் பவர் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். படம் வந்து பகமா ஓடும் தலை. ஆமா ரோஹின் தேர அப்படியே தெருக்கி விட்டுருவாங்க தார்மாரா. தியேட்டர் 2000 கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கும் தலை. இப்படி எதனா ஆர்மி அது மாதிரி படமே நல்லா தான் தலை இருக்கும். என்ன சொல்லினா தெருத்தில படம் பார்த்தாதான் தெரியும். ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஆமா ப்ரோ கண்டிப்பா படம் நல்லா இருந்தா போதும் ப்ரோ. சும்மா படம் எடுக்கிற படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்றாங்க. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அளவுலாம் கேட்கல, ஆனா நல்லா இருக்கும். நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு தெரியல ப்ரோ எனக்கு, ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபைட் மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ஃபுல்லா எதுனா அதுல இருந்து அவள் தான், இதுலன்னா அதுல இருந்து அண்டை போட்டா கூட அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பண்றாருன்னா தெரிஞ்சு அவர் டான்ஸர் ப்ரோ, அவரு மஜாவா டான்ஸ்ல இருப்பாரு போல. ரைட்ல ஃபைட் சீன்லயும் வந்துட்டு போவார்னு நினைக்கிறேன். அந்த மாரி இருக்கும் ப்ரோ. பிரபுதேவா எல்லாம் அண்ணா அவருனா ப்ரோ அவரு அந்த மாரி அந்த காலத்துல இருந்து டான்சர் ஆச்சு ப்ரோ அவரு. மட்டும் ப்ரோ வெயிட்டிங் தான் ப்ரோ, எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, ஆனா வெயிட்டிங் தான் ப்ரோ. ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி எதனா ஒன்று படத்துல லவ் சீன் எதனா இருந்தா நல்லா இருக்கும், இருக்கும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னது ஒரு பேட்டில டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னாரு. வாங்கணும் எப்படி இருக்குது. ஆமா எல்லாரும் வெயிட் பண்றோம் இப்படி இருந்து பாக்கணும் படம் ப்ரோ. வாங்கணும் ப்ரோ.